வணக்கம் மனிதனுக்கு உண்டாகும் ஆசைகள் பிரபஞ்ச மாற்றத்திற்கான ஃபார்முலாவா ஐயான்னு சொல்லி ராஜேஷ் ராஜேஷ் அப்படிங்கிறவர் யூடியூப்பில் இருந்து கேள்வி கேட்டிருக்கார் கமெண்ட்ஸில் மனிதனுக்கு உண்டாகும் ஆசைகள் பிரபஞ்சத்திற்கு ஏற்படும் மாற்றங்களின் ஃபார்முலாவா சூப்பரான கேள்வி இந்த பிரபஞ்சம் எந்த ஃபார்முலாவுமே கிரியேட் பண்ணல அது அதன் போக்கில் ரொம்ப அற்புதமாக இயக்கத்தில் சூப்பராக இயங்கிட்டு இருக்குது இருக்கின்ற சீதோஷ நிலைக்கு திறந்தார் போலவும் அங்கு ஏற்படக்கூடிய கால சூழ்நிலை மாற்றத்துக்கு திறந்தார் போலவும் இந்த பிரபஞ்சம் மிக அற்புதமாக தன் செயல்பாட்டை கொண்டு இயங்கிக்கிட்டு தன்னுடைய இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அதை தாங்கி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற உயிர்களின் சூழ்நிலையும் ஒன்றாக இணைத்து பயணம் பண்ணிட்டு இப்படி பயணம் பண்ணுகின்ற சமயத்தில் மனிதனுக்கு கிடைத்திருக்கின்ற அறிவை வைத்து இந்த பிரபஞ்சத்தை நேசித்து அதற்குள்ள உள்ளார்ந்த இருக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ச்சி செய்து அதனோடு பயணம் செய்யக்கூடிய வேலையை அவன் செய்யாம அதற்கு மாற்று கருத்தா என்னவெல்லாம் செய்தால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தான் அவனுக்கு ஆசைங்கிறது வராமச்சு இந்த உலகத்தை முத முத இறைவன் படைச்சிருக்கான்னு வச்சுக்குவோம் உலகம்னு சொன்னா என்ன சொல்றோம் முத வந்து பூமியை சொல்லுவோம் அதுக்கப்புறம் அண்டத்து எல்லாத்தையுமே சேர்த்து உலகம்னு சொல்லுவோம் அப்போ இங்கே உருவாக்கக்கூடிய இருந்து சிதறி போன இருந்து கற்கள் மண்கள் ஆறு ஏரி குளம் மரம் காடு பாறை இது எல்லாமே இறைவன் உருவாக்கினது தான் அந்த உருவாக்கின விஷயத்தில் அவன் உருவாக்கி இருக்கின்ற பொழுது மனிதனையும் உருவாக்கினான்னு வச்சுக்கலாம் பரிணாம வளர்ச்சியில் மனிதன் வந்துட்டான் வந்த மனிதன் அப்போ எல்லாம் வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு வந்து போனோம் அப்படின்னா போக முடியுமா அவன் வாழக்கூடிய சர்க்கிள் பத்து தூரத்துக்குள்ள இருந்தாலும் பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருந்தாலுமே அந்த இடம் தான் அவனுக்கு வந்து அப்போதைக்கு உலகமாக தெரிஞ்சிருக்கும் அதை தாண்டி அவன் வேற எங்கேயும் பயணம் பண்ணியிருக்க மாட்டான் ஆட்டோட்டத்தில் வாழ்ந்தானா ஆட்டோட்டத்தில் கிடைக்கிற உணவை தின்னு அதன் மூலம் வாழக்கூடிய மனிதனாக இருந்திருப்பான் காட்டுக்குள்ளே வாழ்ந்தானா காட்டில் கிடைக்க உணவு தின்னு வாழ்ந்த மனிதனாக இருந்திருப்பான் மண் இருக்கிறதுக்கு தான் பிறந்து பிறந்திருந்திருக்கான் அதாவது மண்கள் இருக்கக்கூடிய தான் பிறந்திருக்கின்றான் என்றால் அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய உணவை தின்று வாழ்ந்தவனாக இருப்பான் இப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்த மனிதன் இப்போது ஒவ்வொரு இடத்துக்கும் பறந்து பறந்து போகிறான் அண்டத்தை விட்டு அண்டம் கண்டை விட்டு கண்டம்லாம் தாண்டான் அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்குறேங்கிற ஆசை வந்துருச்சு அப்பயும் இதே மாதிரி உலகம் முழுக்க இறைவன் படைத்து வச்சிருப்பான் அதை பார்க்கணுங்கிற ஆசையை அந்த மனிதனுக்கு அன்னைக்கு கொடுத்துருக்கலாம் அப்படி அனுபவிக்கணும்னா எப்படி அவன் கொடுத்தான் உள்நோக்கிய பயணம் செய்து 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 அதன் மூலமாக இங்கே இருக்கிற அத்தனையுமே பார்க்கறதுக்கான சக்தியுமே இந்த பஞ்சபூதத்தில் பறக்கும் சக்தியும் தான் இறைவன் வந்து என்ன பண்ணுறான் மனிதனை வந்து அனுப்பிச்சு வைக்கிறான் ஆனால் மனிதனுக்கு அந்த கிடைச்ச அந்த அறிவு வச்சு வேணும்னா பறக்கிறதுக்கு நமக்கு முடியும் மற்றவங்களுக்கும் பறக்க முடியும்னா இப்படி ஒன்று கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இதை கண்டுபிடிக்கிறான் அதை கண்டுபிடிக்கிறது எதை பண்ணுறான் பறவை பறக்குதா பறவையை பார்த்து விமானம் படைத்தன ஒரு பாட்டே இருக்கும் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பறவையை பார்த்து விமானம் படைச்சான் அந்த பறவை வந்து எப்படி ரெக்கை அடிக்குதோ அதே போலேயே ஒரு ரெக்கையை உருவாக்கி விமானத்தை படைத்தான் தண்ணியில் மிதக்கிற ஓடத்தை பார்த்து கப்பலை படைத்தான் ஓடம்னா என்ன சும்மா ஓடம் முடியாது நம்ம உருவாக்கி விட்டு தான் அதுக்கு முன்னாடி மரப்பட்ட அந்த மாதிரிலாம் ப மிதக்கிறத வச்சு கப்பல் இதெல்லாம் படைக்க ஆரம்பித்தான் இப்படி ஒவ்வொன்றையுமே இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து இவனே என்ன பண்ணுறான்னா ஒரு மாற்றத்தை உருவாக்கி உருவாக்கி இருக்கின்ற இயற்கை சூழ்நிலை வால்நிலையை மாற்றி அதற்குள் எப்போ மனிதன் வந்து ஆசைப்பட்டு உள்ளே போக ஆரம்பித்தானோ அப்போ தான் அவனுக்கு அழிவுங்கிறதே வர ஆரமிச்சிது அதனால் பிரபஞ்சத்தோட ஃபார்முலாவில் இருக்கிற குளிர்ச்சி வேறு மனிதன் போட்டிருக்கிற ஏசியில் வரக்கூடிய ஃபார்முலாவில் இருக்கிற குளிர்ச்சி வேறு ஆயிரம் தான் காற்றுலேருந்து வரக்கூடிய குளிர்ச்சியாக இருந்தது அப்படின்னா அந்த குளிர்ச்சியில் ஈரத்தன்மை இருக்கும் காற்று இருக்கும் நீர் இருக்கும் இந்த மூணுமே இருக்கும் அதாவது காற்று நீரம் ஈரத்தன்மை எல்லாம் ஒன்றாலும் அதோடு சேர்ந்து நெருப்பு இருக்கும் ஈரத்தன்மைங்கிறது ஒரு மாதிரி அப்படியே சுவ சுவோதன அப்படியே இருக்கிறது அந்த குளிர்ச்சி அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது காற்றுங்கிறது வரி விட்டு செல்லக்கூடியது நீருங்கிறது உடம்புல ஊற்றணும்னா ஒளி ஒரு இடத்துலேருந்து கடந்து போகக்கூடியது நெருப்புங்கிறது லேசான சூடு இது எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல தங்க வைக்காமல் அழைச்சிட்டு வெளியே கொண்டு போடுறது ஆனால் நீங்கள் போடக்கூடிய ஏசியில் என்ன இருக்கும் அதுலேருந்து வரக்கூடிய காற்று உள்ளே இருக்கிற காற்று எடுத்து சுவாசித்து உள்ளுக்குள்ளேயே சுற்றக்கூடியது இந்த ஏசிக்கு வந்து நீங்கள் வந்து ஜன்னல்கள்லாம் திறந்து வச்சிங்கன்னா ஏசி வந்து குளிர்ச்சியாக இருக்காது ஏன் இதனுடைய குளிர்ச்சி தன்மையும் பிரபஞ்சத்தில் குளிர்ச்சி தன்மையும் என்ன பண்ணும்னா இந்த குளிர்ச்சி தன்மையை ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் வந்து கிரகிச்சு அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய காற்று என்பது இதில் வந்து படும்போது இது குளிர்ச்சியே அடையாது ஏன்னா அந்த காற்றுல நெருப்புத்தன்மை இருக்கிறதுனால காற்று உள்ள வரும்போது இந்த ஏசியுடைய குளிர்ச்சி செயற்கையான குளிர்ச்சி என்ன ஆகும்னா வடி வடிக்கப்பட்டு அதிகமான ஜில்னஸ் இல்லாமல் செய்யும் அதனால் நம்ம பூட்டி வச்சுட்டு அந்த குளிர்ச்சி எடுக்கிறோம் திறந்து வைத்து எடுக்கின்ற குளிர்ச்சிக்கும் ஊட்டி வச்சு எடுக்கிற குளிர்ச்சி வித்தியாசம் இருக்குது அவங்களுக்கு அப்போது பிரபஞ்சத்தோட ஃபார்முலா வந்து நம்ம மனிதன் போடக்கூடிய ஃபார்முலாவில் வராது அப்போது பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் மனுஷன் வந்து யோசிக்கலை பிரபஞ்சம் இயங்கி கொஞ்சிருக்கிறத பார்த்து இவன் ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்க பார்க்குறான் அப்படி உருவாக்க பார்த்ததுனால தான் இப்போ நீர் இல்லாமல் போச்சு நீர் இல்லாமல் போனதுனால விவசாயம் இல்லாமல் போச்சு விவசாயம் இல்லாமல் போனதுனால உணவு இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து வறுமையாகி ஒரு இடத்தை அழித்த காரணத்தினால் அந்த இடத்தையே வந்து எல்லோரும் குறிப்பாக வந்து காமிச்சு இங்கே இந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஆயிடுன்னு சொல்லுவாங்க இப்போ சோமாலியாவில் வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போனதுனால சோமாலியாவை போலவே வந்து தமிழ்நாடு மாறிடும் வறுமையில் போயிடும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து கமெண்ட்ஸ் போடுறது ஈஸியாக இருக்குது நம்ம எல்லாருமே படிக்கிறோம் ஆனால் அதற்கான தடுப்பதற்கான முயற்சி எதுவுமே செய்யறதில்லை தடுக்கிறதுக்கான முயற்சிங்கும் போது இப்போ மனிதர்கள் எல்லாருமே வந்து மிக கடுமையாக வந்து வெளியே போராட்டம் பண்ணுறாங்க அப்போ எல்லாம் பாராட்டணும் ஆனால் இது இதுதான் தீர்வா மொத்தம் மொத்தமாக போராடக்கூடிய சூழ்நிலை எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது எடுக்க வேண்டிய தீர்வு என்னென்னா தனி ஒவ்வொரு மனிதனும் மாற வேண்டுங்கிறது தான் அப்போ போராட்டம் வரும்போது யார் மாறணும் யார் வெக்கப்படணும் அப்படின்னா அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் அதிகாரிகள் இவங்க எல்லாரும் தான் அதை யோசிக்கணும் இப்போ பிரபஞ்சமாக இந்த மாதிரி ஆசையெல்லாம் கொடுக்குது ஒரு தலைவனா இந்த பிரபஞ்சம் இருந்ததுன்னா அந்த மாதிரி என்ன பண்ணும் இது மாதிரி ஒரு போராட்டம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பூமியில் ஒரு சிதோசன நிலையில் ஒரு மாதிரி போராட்டம் வருது அப்போ என்ன பண்ணுன்னா இந்த மொத்த பிரபஞ்சம் யோசிக்கும் இந்த பூமியில் இருக்கிற போராட்டத்துக்கு நெருப்பு அதிகமாயிடுச்சா பனிமலையை உருக வச்சு என்ன பண்ணால் நெருப்பு வந்து குறைக்கும் அப்போ அதிகமாக தண்ணி ஓடும் சூடெல்லாம் கம்மியாகும் ஓடி எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் என்ன திரும்ப தண்ணி அங்கேயே போகும் ஆனால் இங்கேருந்து கெட்டதெல்லாம் காணாமல் போயிடும் கெட்டதெல்லாம் காணாமல் போய் நன்மையை உருவாக்கி வச்சுட்டு போகும் இப்போது நாம் அதே மாதிரி மனிதன் உருவாக்கக்கூடிய இந்த செயற்கை ஃபார்முலாக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த போராட்டத்துக்குள்ளே என்ன பண்ணும் தலைவன் ஓ இவ்வளோ பேருக்கு தெரியக்கூடிய ஒரு மோசமான விஷயம் செய்யக்கூடிய சமுதாய கேடுங்கிறது ஏன் தலைவனாக இருக்க நம்ம கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே அந்த போராட்டத்தை ஓட விட்டு அதுக்கு தீர்வாக இதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு கையெழுத்து போடணும் தெரியாமல் செய்த தவறாக இருந்தாலும் திருத்தி கொள்ள வேண்டும் தெரிந்தே செய்த தவறாக இருந்தாலும் அதுலேருந்து விலக மாட்டேன் நான் அப்படியே தான் இருப்பேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய மனித ஆசைகளை பிரபஞ்சத்தோட ஃபார்முல எப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க தவறு செய்வது மனித இயல்பு தவறையே திரும்ப 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 செய்வது மனித இயல்பு அல்ல அது குற்றம் அந்த குற்றத்தை செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடாது அதை எப்பயுமே பிரபஞ்சம் சொல்லித்தரல ஆக மனிதனுக்கு உண்டாகும் ஆசைகளும் பிரபஞ்ச மாற்றம் ரெண்டுமே வந்து ஒன்று கிடையாது பிரபஞ்சம் தானாக இயங்கி கொண்டே இருக்கிறது மனிதனுடைய ஆசை அந்த பிரபஞ்சத்தை மாற்றி இயங்க வைக்கின்றது ஏன்னா அது வந்து மலையை கொடுத்தாகணும் வெயிலை கொடுத்தாகணும் குளிர்ச்சியை கொடுத்தாகணும் காற்றை கொடுத்தாகணும் இப்படி எல்லாத்தையுமே அது கொடுத்தாகணுங்கிற சூழ்நிலையில் அது பஞ்சபூரத்தில் மேலே அண்டவழியில் இயங்கிட்டு தான் இருக்குது அந்த இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பூமியும் இயங்கிட்டு தான் இருந்துச்சு இந்த பூமியில் எல்லாத்தையும் மாற்றி வைக்கிறதுலாம் என்ன ஆகுதுன்னா எது எப்போ நடக்கணுமோ அப்பப்போ தான் நடக்குது ஆனால் நமக்கு மாறி நடப்பதாக தெரிகிறது அண்டத்தில் இருக்கக்கூடிய சிதோச தகுந்த மாதிரி இந்த பூமி இருக்கும்போது மட்டுமே இங்கே என்ன பண்ணுன்னா மழை பெய்யும் அப்படி இல்லைன்னா இங்கே மழை வராது அப்போ அந்த சிதோச நிலை வந்து சித்திரை மாதம் தான் வருது அப்படிங்கிற மாதிரி கட்டமைப்பை நம்ம உருவாக்கி வச்சிட்டோம்னா சித்திரையில் வெயில் அடிக்க வேண்டிய காலத்தில் மழை பெய்யும் ஆடியில் காற்றடிக்க வேண்டிய காலத்தில் வெயில் அடிக்கும் சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அண்டமும் பிண்டமும் ஒன்றாக இணையாத காரணத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்போது உலகம் போடக்கூடிய ஃபார்முலாங்கிறது என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன்னா மனிதன் ஆசைப்பட்டு எதவெல்லாம் இந்த பூமியில் மாற்றி வைத்தானோ அதற்கு தகுந்தாற் போல இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டையும் இணைக்கக்கூடிய காலம் வருகின்ற பொழுது தன்னுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்துது நீங்கள் ஃபார்முலான்னு வச்சுக்கோன்னா வச்சுக்கலாம் அவ்வளோதான் அப்போ இதிலிருந்து மாற வேண்டியது யார் ஒவ்வொரு தனி மனிதனும் மாறணும் மாறினால் மட்டுமே இவ்வுலகத்தில் நிலைத்த இன்பத்தை எல்லோருக்கும் கொடுக்க முடியும் அதனால் மாறுங்க மாறுவதன் மூலமாக பல பேருக்கு வாழ்க்கையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நிறைய செய்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்